ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் நியூ அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டட் மெத்தடில் ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் அன்ரிஜிஸ்டர்ட் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட் லாகின் பேஜுக்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த கேப்ஷா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த மந்த் ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்று தான் இப்போ ஃபைல் பண்ண போகிறோம். அதனால் ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிறதுல ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ் எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதனால் செவன்த் டேபிள் இதில் வந்து B2C அதர்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே வந்து 500 பில்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த 5A B2C லார்ஜ் இன்வாய்ஸஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம என்டர் பண்ணலாம். இப்போ வந்து பில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் இந்த 500 பில்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து B2C அதர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டேபிள் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதை இதில் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆட் ரெக்கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் அந்த POS அப்படிங்கிறதுல எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ, அதாவது டேக்ஸ் இல்லாத வேல்யூ வந்து நம்ம வந்து இந்த கட்டத்தில் வந்து என்டர் பண்ணோம். என்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது 5 இல்லை வந்து 9% 18 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் வந்து கீழே வந்துடும், அதாவது சென்ட்ரலுக்கு எவ்வளோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பிரிஞ்சு வந்துடும். இதே வந்து வேறு ஸ்டேட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது IGST இருந்துச்சுன்னா அதே மாதிரி வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிஞ்சு காமிக்கும், அதாவது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது டேக்ஸ் அமௌண்ட் காமிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துடலாம். இதே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லாப்பில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டேட் வந்து சேம் ஸ்டேட்டு தான், அதாவது தமிழ்நாடு தான் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டிலே வந்து வேறு ஸ்லாப்லேயே வந்து ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தமிழ்நாடை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வேறு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12% வந்து ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான டேக்ஸபிள் வேல்யூ இங்கே என்டர் பண்ணிவிட்டு ரேட் அப்படிங்கிறதுல 12 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டேக்ஸ் இங்கே வந்துடும். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எத்தனை என்ட்ரிஸ் இருந்தாலும் நம்ம வந்து செப்பரேட்டாக தான் ஆட் பண்ணி ஆகணும். அதாவது இப்போ வந்து 5% ஸ்லாப் அப்படின்னா 5%க்கான டேக்ஸபிள் வேல்யூ வந்து என்டர் பண்ணியாச்சு, 5 செலக்ட் பண்ணால் டேக்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இன்கேஸ் வந்து வேறு ஸ்லாபு இல்லை வேறு ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு, வேறு ஸ்டேட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப வந்து ஆர்டர் ரெக்கார்டு கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து ஸ்டேட்டு அதுக்கப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ அதுக்கப்புறம் வந்து ரேட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு திரும்ப வந்து இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை என்ட்ரிஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் ரெக்கார்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒன்று தான் இருக்குது இந்த இதில், அதனால் வேண்டி இப்போ வந்து திரும்ப வந்து நான் பேக் போகிறேன். பேக் போனால் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா B2C அதர்ஸில் ஒரே என்ட்ரி தான் இருக்குது, ஒரே இன்வாய்ஸ் என்ட்ரி, அதனால் ஒன்று வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது வந்து கச்சசன் கோடு வந்து கம்பல்சரி கிடையாது, அதாவது 2 crore up to 2 crore அதில் வந்து கச்சசன் கோடு வந்து மேண்டடரி கிடையாது, அதாவது இயர்லி டேர்ன் ஓவர் சொல்கிறேன். இயர்லி டேர்ன் ஓவர் 2 crore மேலே போச்சுன்னா தான் கச்சசன் கோடு வந்து கம்பல்சரி நம்ம என்டர் பண்ணோம். இப்போ வந்து 2 crore கம்மியாக இருக்குது அப்படின்னா கச்சசன் கோடு வந்து கம்பல்சரி கிடையாது, அதாவது நம்ம என்டர் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். அதனால் நான் இப்போ வந்து என்டர் பண்ணல. அதுக்கடுத்தது டாக்குமெண்ட் இஷ்யூடு, இது வந்து கம்பல்சரி வந்து என்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்து வந்து எவ்வளோ பில்ஸ் வந்து என்டர் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து என்ன பில்லு அப்படிங்கிறது வந்து நமக்கு மறக்காமல் இருக்கும், கிளியராக இருக்கும். அதுக்காக வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு வந்து மறக்காமல் என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயருக்கு பாருங்கள், இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளை. ஏன்னா இப்போ சேல்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், அதனால் சேல்ஸ் வந்து இப்போ நம்ம அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கான இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணோம். அதனால் இப்போ வந்து ஆட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் இந்த மந்த் வந்து எந்த பில்லேருந்து எந்த பில்ஸ் பில்லு வரல நம்ம வந்து இஷ்யூ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இதில் போடணும். ஃப்ரம் 2 போட்டு இப்போ வந்து 15 to 18 போட்டிருக்கிறேன். இதில் வந்து 15 to 18 வரல எத்தனை பில்லு வருது அப்படின்னு பார்த்துங்க. இப்போ வந்து 4 பில்லு வருது, அதனால் டோட்டல் நம்பரில் 4 போட்டேன். இன்கேஸ் ஏதாவது கேன்சல் இருந்துச்சுன்னா நம்பர் என்டர் பண்ணலாம், இல்லை கேன்சல் இல்லை 0 அப்படின்னு போட்டோன்னா 4 வந்துடும். இன்கேஸ் ஏதாவது கேன்சல்டு ஏதாவது ஆயிருக்கு பில் அப்படின்னா 1 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே 3 காமிக்காது, 1 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி காமிக்கும்.
இதே மாதிரி வந்து உனக்கு வந்து கிரெடிட் நோட்டு டெபிட் நோட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த என்ட்ரிஸ்லாம் போடலாம். இல்லை அப்படின்னாக்கா டைரெக்டாக அப்படியே வந்து கடைசியில் கீழே வந்துடுங்க. கீழே கடைசியில் வந்ததுக்கப்புறம் சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து சேவ் ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுங்க, அதாவது ப்ளீஸ் ரெஃப்ரெஷ் ஆஃப்டர் 30 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்டேட் ஆகிறது ஒரு 30 செகண்ட் ஆகும், அதனால் வந்து ஒரு 30 செகண்ட் கழித்து நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் கொடுங்க, இல்லை அப்படின்னா பேக் போய் பாருங்கள். இப்போ வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் கொடுத்து வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் காமிக்குது அப்படின்னா, இது மாதிரி எல்லா டைமும் வராது, இன்கேஸ் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து பேக் ஏரோ இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு திரும்ப பார்த்தோன்னா டாக்குமெண்ட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம், ஒரு என்ட்ரி வந்து வந்துருச்சு, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துருங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் சம்மரி இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஜென்ரேட் சம்மரி ரெக்வஸ்ட் ஹஸ் பின் ரிசீவ்டுன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ரெஃப்ரெஷ் பட்டனை வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து இருக்கு பாருங்கள் ரெஃப்ரெஷ் பட்டன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள், இப்போ அந்த இது மெசேஜ் வந்து க்ரீனில் அந்த மெசேஜ் போயிடுச்சு. இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரொசீட் டு ஃபைல் சம்மரி அப்படின்னு ப்ரொசீட் டு ஃபைல் ஸ்லாஷ் சம்மரி அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகிருக்குது. இப்போ வந்து ப்ரொசீட் டு ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்சாலிடேட் சம்மரி அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியூ மாதிரி வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து அப்டேட்டட் மெத்தடு, இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தடில் இது மாதிரி இருக்காது. இதுதான் வந்து அப்டேட்டட் மெத்தடு. இதில் வந்து நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து ரெஜிஸ்டர்டு சேல்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே காமிக்கும், எந்தெந்த டேபிளில் வந்து என்டர் பண்ணமோ அது எல்லாமே காமிக்கும். இப்போ வந்து நம்ம அன்ரெஜிஸ்டர்டு சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இதில் அப்படியே கீழே வாங்க. 7th டேபிள் தான் நம்ம அங்கே என்ட்ரி பண்ணணும், அதனால் அந்த 7th நேராக பாருங்கள். இப்போ நம்ம என்டர் பண்ண டீட்டெயிலாம் இங்கே காமிக்கும். இதே வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா இதில் பாருங்கள் POS வைஸ் சம்மரி அப்படின்ட்டு பாருங்கள், டவுன் இயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்து அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த என்ட்ரி பண்ணதை காமிக்குது. இதே அதர் ஸ்டேட் வேறு ஏதாவது போட்டிருக்கீங்க இல்லை வேறு ஸ்லாபில் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து இங்கே கீழே காமிக்கும், டீட்டெயில்டாக காமிக்கும். நம்ம வந்து ப்ரீவியூ மாதிரி கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இதே மாதிரி வந்து அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் இஷ்யூ தான் நம்ம என்டர் பண்ணோம், அதனால் மற்றது எல்லாமே வந்து 00 தான் இருக்கும். அப்படியே கடைசியில் வந்தீங்க அப்படின்னாக்கா இதில் பாருங்கள் நெட் இஷ்யூடு டாக்குமெண்ட், அதாவது 4 நம்பர் வந்து என்டர் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இதில் 4 காமிக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரெஜிஸ்டர்டு சேல்ஸை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து அன்ரெஜிஸ்டர்டு சேல்ஸ் என்ட்ரி மட்டும் போட்டிருக்கோம், அன்ரெஜிஸ்டர்டு சேல்ஸ் அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு இதெல்லாம் இது தான் போட்டிருக்கிறோம். இந்த டீட்டெயில் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ வந்து இதனுடைய டோட்டல் வேல்யூ எல்லாமே கீழே காமிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ இன்கேஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குது இல்லை மாற்றணும் அப்படின்னா பேக் போயிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார் GSTR1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வரையிலும் வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருக்குது எடிட் பண்ணணும் அப்படின்னா பேக்கில் போயிட்டு நம்ம எடிட் பண்ணலாம். இதே வந்து பழைய மெத்தடில் இந்த ஸ்டேஜ் வரலாம் வராது. ஒன்ஸ் அங்கே முன்னாடியே வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம OTP கொடுக்குற வரையிலும் நம்ம வந்து எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆத்தரைசர் சிக்னேச்சரி கம்பெனி நேமோ இல்லை உங்களுடைய நேமோ காமிக்க அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் வித் EVC அப்படின்ட்டு பாருங்கள் அதை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரலாம். நீங்கள் வந்து ஃபைல் வித் EVC கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக்கில் போயிட்டு என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் வித் EVC OTP கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபைனலாக வந்து எல்லாமே ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபைல் வித் EVC அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணது இப்போ வந்து GST ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் அடிக்கும் OTP வந்திருக்கும், அதில் ஏதாவது ஒரு OTP இந்த கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து இது மாதிரி மெசேஜ் வந்துடும், அதாவது GSTR1 ஃபைலிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், இந்த பீரியடெலாம் போட்டு வந்துடும். இதுதான் வந்து GSTR1 அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறீங்களா அவங்களாம் வந்து ஃபைல் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.